பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் நிகரணக்குள் விழிப்புணர்வு இயக்கத்தை நியூஸ் செவன் தமிழ் மார்ச் மாதம் முழுவதும் முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நிகரணக்குள் 2023 விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அரசு தொடக்கப் பள்ளியில் நியூஸ் செவன் தமிழ் சார்பில் நிகரணக்குள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் விடுமுறை வழங்குவது தொடர்பான கையெழுத்து இயக்கத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கையெழுத்திட்டனர். உயிர் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துவேன். அது சென்னாலும் இயலும் உறுதியாக நம்புகிறேன். என்னால் இயன்ற அளவு கலைந்து பாலின சமத்துவம் இருப்பதால் பெண் உரிமையை கொடுப்பதோ இருக்க வேண்டும், பெண்கள் இருக்க வேண்டும். அந்த பெண்கள் இல்லை என்று சொன்னால் யாருமே இந்த உலகத்தில் வாழவோ வளரவோ முடியாது என்பது திடமான உண்மையாகும். அந்த அடிப்படையிலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு உபாதைகளின் மத்தியிலே இன்றைக்கு பணிபுரிய சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதரிசனமான உண்மை. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆண் வர்க்கமானது எந்த ஆண்டுகளிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் சமீப காலமாகத்தான் இதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நியூஸ் செவன் தமிழ் சார்பில் நிகரணக்குள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி துணைத் தலைவர் முருகேசன், விக்டரி அறக்கட்டளை நிறுவனர் முகமது மீரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பான கையெழுத்து இயக்கத்திலும் கையெழுத்திட்டனர். நிறைய வந்து லேடிஸ்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் டயத்தில் வந்து நிறைய இப்போ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது வந்து அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது விஷயமாக தமிழக முதல்வர் சீக்கிரம் முடிவெடுப்பாங்கன்னு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் நியூஸ் செவன் சேனல்லேருந்து இப்போ எடுத்திருக்க முயற்சி வந்து மிக வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இதனால் எங்களால் முடிந்த ஆதரவு வந்து என்றைக்குமே கண்டிப்பாக செய்வோம். பெண்கள் பெறக்கூடிய சிரமங்களை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதல்ல பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு விடுமுறைன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. பணிகளுக்கு வரக்கூடிய அரசு பணி அல்லது தனியார் பணிகள் எல்லா பணிகளுக்கும் வரக்கூடியவங்களுக்கு அரசு வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு விடுமுறை என்று அறிவிச்சிருக்காங்க. அதை கூட ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கம் உட்பட அப்படி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த சிரமமான காலத்தில் அவங்களுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கலையறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகரணக்குள் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிப்பது தொடர்பான கையெழுத்து இயக்கத்திலும் ஆர்வமுடன் கையொப்பமிட்டனர். இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம், பாலின சமத்துவத்தை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை மேம்பேலாம் ரொம்ப எல்லா இடத்துலையும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இன்னைக்கு வந்து நியூஸ் செவன் தமிழ் சேனல் இருந்து பாலின சமத்துவம் இயக்கம் தொடர்பாக கையெழுத்து இயக்கமும் நடந்துச்சு. இது ரொம்ப அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போன நியூஸ் செவன் தமிழ் சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.